நம்ம இப்போ கருப்பு திராட்சையை வந்து ஆரம்பத்துலேருந்து வளர்த்து ஒரு 9 மாதம் வளர்த்து கடைசியாக இறுதி வடிவமாக கவாத்து அடைச்ச பிறகு முதல் தடவையாக பலன் போடுற விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்படி வளர்க்குறது என்னன்றலாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இறுதி வடிவமாக இந்த கருப்பு திராட்சை கவாத்து மூலம் கவாத்து அடைச்ச பிறகு அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். கவாத்து அடிச்சிருக்கு, கவாத்து அடித்து ஒரு 10-15 நாள் ஆயிருக்கு. 15 நாள் ஆன பிறகு இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து போட்டு கவாத்து அடித்த வகையில் கிட்டத்தட்ட 1-2 அந்த மொட்டு விட ஆரம்பிக்குது. மொட்டு விட ஆரம்பிக்கிறப்ப இப்படி பலன் வந்து இப்படி பலன் போடும். இதை நம்ம முறைப்படி எப்பயும் போல் நம்ம வளர்த்து 90 நாள் வந்து நம்ம ஈல்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இதே நம்ம கொடி கருப்பு திராட்சை வளர்க்குறதோட இறுதிக்கட்ட வடிவம் 9 மாதம் வளர்த்து 1 வருஷத்தில் வந்து பலன் போட ஆரம்பிக்கும். இப்படி ஒரு கொடி வந்து நம்ம இந்த அளவுக்கு படர்ந்து வளர் விடணும். வளர் விட்டு முதல் தடவையாக பார்த்தடிச்சு வந்து ஈல்டு எடுக்கிறோம். நம்ம இதுக்கு மேலே எப்படி பினாக்கு வச்சு உரம் வச்சு எப்படி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்பயும் எடுத்துக்கலாம். இது அதோட முதல் தடவை எடுக்கிற ஈல்டு. இப்படி அடுத்தடுத்து நம்ம இதுலேருந்து பலன் வர்றதை எடுத்து அப்படியே நம்ம ஈல்டு எடுத்துகிட்டே போகலாம். நன்றி.